திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் குழந்தைகள் கொடுத்த மனுவில் தங்களது பெற்றோருக்கு பாதுகாப்பு வழங்க கேட்டுக்கொண்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதை முன்னிட்டு வாராந்திர மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவில்லை. அதன் காரணமாக அங்குள்ள மனுப்பெட்டியில் மக்கள் தங்களுடைய மனுக்களை போட்டுவிட்டு செல்கின்றனர். அதன்படி திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு அரியநாயகிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வசுபா, சுபலட்சுமி, முகேஷ்குமார், ஸ்ரீவர்ஷினி ஆகிய நான்கு குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் வந்து மனுவை மாவட்ட ஆட்சியருக்கு அளித்தனர். அதில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாவது, திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு அரியநாயகிபுரம் கிராமத்தில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அரசியல் கட்சி பிரமுகர் ஒருவர் அடையாளம் தெரியாத கும்பல் ஒன்றால் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் அந்த கொலையில் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் பங்குண்டு என்று தவறாக கருதி எதிர்த்தரப்பினர் எங்களுடைய வீடுகளை அடித்து நொறுக்கியதுடன் அங்கிருந்த பொருட்களையும் சூறையாடிவிட்டனர். அந்த கொலையில் எங்கள் பெற்றோருக்கு துளியும் சம்பந்தம் இல்லை என்பதை காவல்துறையும் நீதிமன்றமும் உறுதி செய்துள்ளன. அப்படி இருந்தும் நாங்கள் பெற்றோருடன் கடந்த 2 மாதங்களாக எங்கள் ஊருக்குள் நுழைய முடியவில்லை. எனவே எங்களுக்கு காவல்துறை மூலம் உரிய பாதுகாப்பு வழங்கி நாங்கள் நிம்மதியாக எங்கள் ஊரிலேயே வாழ வழி செய்திடல் வேண்டும். இவ்வாறு குழந்தைகள் கொடுத்துள்ள கோரிக்கை மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com